ZTF J2020+5033 சொல்லப்படுற ஒரு பைனரி நட்சத்திர குடும்பத்தில் ஒரு வித்தியாசமான நிகழ்வை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நட்சத்திர குடும்பத்தில் இருக்கிற ரெண்டு நட்சத்திரங்களும் ஒன்னோடு ஒன்று ரொம்ப வேகமாக சுற்றி வருது. அதாவது சுமார் 2 மணி நேரத்துக்குள்ள ஒரு நட்சத்திரத்தை இன்னொன்று சுற்றி வருது. இதில் ஒரு நட்சத்திரம் பிரவுன் டுவார்ஃப் வகையை சேர்ந்தது. இந்த நட்சத்திரத்தில் நியூக்ளியர் ஃபியூஷன் ஆரம்பிக்க தேவையான அளவு எரிபொருள் இல்லாததால தான் இது ஒரு பிரவுன் டுவார்ஃப்னு சொல்லப்படுது. இந்த நட்சத்திர குடும்பத்தில் இருக்கிற இன்னொரு நட்சத்திரம் ஒரு பிரவுன் டுவார்ஃபுக்கும் ஒரு சாதாரண நட்சத்திரத்துக்கும் இடைப்பட்ட ஒரு நட்சத்திர வகையை சேர்ந்தது. இந்த ரெண்டு நட்சத்திரங்களும் ரொம்ப பழமையான நட்சத்திரங்களாக இருந்தாலும் இந்த ரெண்டு நட்சத்திரங்களும் ஏன் இவ்வளோ க்ளோஸாக இருக்குன்ற கேள்வி விஞ்ஞானிகளை குழப்பமடைய செஞ்சிருக்கு. நட்சத்திரங்களுக்கு சக்தி வாய்ந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்கும். சோலார் ஃப்ளேர்ஸ் மற்றும் கொரோனல் மாஸ் இஜெக்ஷன்ஸ் போன்ற நிகழ்வுகள் நடக்கிறப்போ சோலார் விண்ட் அந்த நட்சத்திரத்தில் இருந்து வெளியேற்றப்படும். இந்த துகள்கள் அதோட நட்சத்திரத்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டால் பாதிக்கப்பட்டு அந்த நட்சத்திரத்தை விட்டு வெளியே தள்ளி வீசி எறியப்படும். இந்த நிகழ்வின் போது ஒரு நட்சத்திரத்தோட சுழல் வேகம் கொஞ்சமாக குறையும். இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தோட சுழல் வேகம் குறையறது தான் மேக்னெட்டிக் பிரேக்கிங்னு சொல்லுவாங்க. மேக்னெட்டிக் பிரேக்கிங் ஒரு நட்சத்திரத்தில் நடக்கணும்னா அந்த நட்சத்திரத்தோட மேல்பரப்பு முழுவதும் கன்வெக்ஷன் நடக்கணும். ஆனால் ZTF J2020+5033 மேக்னெட்டிக் பிரேக்கிங் நடக்கிறதுக்கான தடயங்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் ஆச்சரியமான விஷயம், இந்த நட்சத்திர குடும்பத்தில் இருக்கிற ரெண்டு நட்சத்திரங்களையும் கன்வெக்ஷன் முழுசாக நடைபெறலை. முழுசாக கன்வெக்ஷன் நடக்காத நட்சத்திரங்கள் எப்படி மேக்னெட்டிக் பிரேக்கிங்கை செயல்படுத்துதுன்ற கேள்வி விஞ்ஞானிகளை குழப்பமடைய செஞ்சிருக்கு. இருந்தாலும் இன்னும் 1.5 பில்லியன் வருஷங்களில் இந்த நட்சத்திர குடும்பத்தில் இருக்கிற பிரவுன் டுவார்ஃப் இன்னொரு நட்சத்திரத்தோட ராச் லிமிட்குள்ளே போகிறப்போ அது கிராவிட்டியோட தாக்கத்தால் உடஞ்சி சிதறும். இந்த ரெண்டு நட்சத்திரங்களுக்கு இடையில மேக்னெட்டிக் பிரேக்கிங் மட்டும் நடந்தா இந்த உடஞ்சி சிதற நிகழ்வு ரொம்ப சீக்கிரமாகவே நடந்துடும்னு விஞ்ஞானிகள் எதிர்பார்க்குறாங்க. நம்ம மில்கிவேல இருக்கிற பாதி நட்சத்திர குடும்பங்கள் பைனரி நட்சத்திர குடும்பங்கள். இந்த நட்சத்திர குடும்பங்களை ஆய்வு பண்ணுறப்போ கேலக்சிகள் எப்படி உருவாகுதுன்றதையும் கிரகங்கள் எப்படி உருவாகுதுன்றதையும் நாம் புரிஞ்சிக்க முடியும். இந்த வரிசையில் 4 நட்சத்திரங்களை கொண்ட ஒரு வித்தியாசமான நட்சத்திர குடும்பத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நட்சத்திர குடும்பத்தை பற்றி நான் உங்களுக்கு நாளைக்கு சாயந்தரம் சொல்கிறேன்.